நாம் நினைக்கிற முகத்தம் தவக்கால் அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு எந்த நாதஸ்வரத்துக்கு வாசிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அது மாதிரி ஒரு கற்பனை வரும். அதுக்கு நான் நிறையா அனுபவப்பட்டேன். ஒரு உத்திராலபுத்திர வேணுன்னு வாசிக்கிறோன்னா எங்களுக்கு ஒரு அப்படியே அடுத்தது எந்த தாளத்தில் வாசிக்கிறதுன்னு தெரியாது. எந்த தாளத்தில் விட போகிறாருன்னு நம்ம அவர்கிட்ட கேட்க முடியாது. எந்த இடத்துல விடுறாருன்னு தெரியாது. விட்டுட்டு நம்ம வாசிக்க வாசிக்க அவர் நம்மளை ஆமோதிக்கிறப்ப நம்மளை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு சவுண்டு இருக்கோம். எங்களுக்கு எனக்கு பல காரணங்களில் என்னை முதல்ல சவுண்டு வச்சுக்கப்பா இல்லைண்ண இல்லை உனக்கு அந்த தகுதி இருந்து வச்சுக்க நீ சொல்லுங்கள். நீங்கள் இப்போ வேறு என்னெல்லாம் வாசிக்கிறப்ப வந்து இடம்லாம் சொல்ல மாட்டாங்க. இது இப்போ ஒரு ஒரு 11 அச்சரம் 12 அச்சரம் அப்படி வாசிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் இம்மீடியட்டாக உடனே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணுவீங்க, அதை என்னான்னு பண்ணுவீங்க ஆக்சுவலாக? அதுக்கு ஒரு கணக்குன்னே நாங்கள் ஒன்று வந்து நீலாமங்கலம் நம்ம திருவாரூர் வேடனனுடைய அண்ணன் பிள்ளை அகோர்த்தன் சொல்லுவாங்க ஒரு பக்கத்தை, அது கொஞ்சம் ஞாபகம் இல்லை. சீனிவாசன்ட்டு நம்ம நீலாமங்கலத்து சீனிவாசன் நம்ம திருவாரூர் வேடனன் வச்சாங்க. அவங்க ஏதோ ஒரு மிசர்ப்பில் இப்படின்னு ஒரு அமைப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. வந்து எனக்கு வந்து ஆச்சாவரத்து சங்கரன்ன அவங்கக்கிட்ட அவங்க சொல்லி அவங்க வந்து சுப்பிஞானங்கிட்ட சொல்லி அதுலேருந்து அதுக்கப்புறம் பல தாளத்துக்கு அதுலேருந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்தது. எனக்கு வந்த உடனே இந்த பக்கத்தில் நான் பல பேருக்கு அதை நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு 11 அட்சரத்தில் வாசிக்கிறோம், 40 அட்சர பொருள் இருக்குது, இப்போ 40 அட்சர நடை, அதாவது நடைக்கு வேறு பேர் பொருளுக்கு வேறு பேர், இப்போ எல்லாத்துக்குமே ஒரே பேராக சொல்ல ஆரம்பித்தாங்க. எல்லாரும் நடைங்கிறது வந்து நடந்து வாசிக்க போகும்போது ஒரு ஒரு மத்தியம காலத்தில் ஒரு சைஸில், அதாவது பஞ்ச நடை அந்த மாதிரி நடைகள் வாசிக்கிறது போகிறது வந்து அது தனி. போர்வங்கிறது வந்து மத்தியமாக வாய்ச்சி ஒரு சொற்கட்டை எடுத்து மத்தியமாக வாய்ச்சி, அதாவது ஜரிங்க இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி முறைகளை, அந்த மாதிரி முறையில் அமைச்சு அதை மத்தியமாக வாய்ச்சி துரதம் வாய்ச்சி விசரம் வாய்ச்சி இதை முடிக்கிறது வந்து எங்களுக்கு போர்வன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான், நான் அதுதான் நான் சொல்ல, எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறது அதுதான். அப்படி தான் நாங்கள் வாசிப்போம். அப்படின்னு வரும்போது இதை வந்து அவங்க பிரிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி வாய்ச்சாங்கன்னா, இப்போ 42 கண்டம் இருக்குதுன்னா 4 அட்சரத்தை தள்ளி போவாங்க. 4 அட்சரத்தை தள்ளிக்கிட்டு 11 அட்சரத்தில் வாய்ச்சாங்கன்னா எல்லாம் நிறைய போகிறோம். அதே மாதிரி 13 அட்சரத்தில் வாசிக்கணும், 10 அட்சரத்தில் வாசிக்கணும், 8 அட்சரத்தில் எது வேணாலும் அந்த மாதிரி அந்த காலங்களெலாம் அப்படி தான். நாங்களும் நிறையா கேட்டுருக்கோம் சமத்துக்குன்னு வாய்ச்சி சமத்துக்குன்னு முடிக்கணுன்றது. இந்த மாதிரி கணக்குகள் வந்து கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வருஷத்துக்கு வழிமுறைகள் தான். அதுக்கு அமைச்சது அவர் தான். அது வந்து இது சுப்பிரியனங்கிட்ட போனோடனே அப்படி கேட்கணுமா, அது உலகம் பூரா பரவிடுச்சு. இன்றைக்கி எல்லாருக்கும் தனியின்னா தவக்காரங்களுக்கு ஒரு தைரியம், முதல்ல வழிமுறை நமக்கு கையில் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க அவங்க சொந்த கற்பனைக்கு அதுக்கப்புறம் அவங்க செஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு வழிமுறைகளாகும்.